ஆறாவது சபை கிபி 33 ல இருந்து 96 வரை, கிபி 96 வரை முதலாம் நூற்றாண்டில் இருந்த சபைதான் எபேசு சபை. என்ன சபை? அதனுடைய காலம் எது? கிபி 33 ல இருந்து கிபி 96 வரை இருந்த சபை. ஸ்தோத்திரம். இந்த சபையை குறித்த தூதுகளை நீங்க வாசிக்கிற போது, ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 7 வரைக்கும் இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் தூது எழுதுகிறார். இன்னும் நல்லா கவனிக்கணும், ஒரு எச்சரிப்பாய் சொல்கிறேன், எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவனே, அங்கே ஏஞ்சல் இல்லை, ஏஞ்சலோஸ் அப்படின்னா ஊழியக்காரனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில் ஒரு காரியம் நடக்கணுமானா அது யாருக்கு வெளிப்பாடாக வரணும் சொல்லுங்க. கொஞ்சம் மாற்றி சொல்லுங்களேன், இந்த சபைன்னு சொல்லிட்டுல எங்கள் பாஸ்ட் இப்படி சொல்லுங்கள், பாஸ்டர்னு மட்டும் சொல்லாதீங்க, இந்த சபைன்னு சொல்லிட்டுல எங்கள் பாஸ்டருக்கு வெளிப்பாடாக வரணும். அது இல்லாமல் இங்கே யாராவது கத்த சபையை பற்றி ஒருவருடைய பக்தி விருத்திக்காய் தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், அது தப்பல்ல. சபையின் பக்தி விருத்திக்காய் கத்தர் பேசலாம், அது தப்பல்ல. ஆனால் ஒரு சபையின் சரித்திர நிகழ்வுகளை குறித்து, ஊழிய நியமனங்கள், ஊழிய மாற்றங்கள், எதிர்காலங்களை குறித்து, நாளைக்கு இன்றைக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்ற வெளிப்பாடு யாருக்குத்தான் வரும்? நம்ம பாஸ்டருக்குத்தான் வரும். சுவிட்சர்லாந்து பேசிகிட்டு இருக்கார். இந்த 7 சபைக்கு தூது கொடுக்கும்போது யாருக்கு தான் சொல்கிறார்? அந்த சபையில் எவ்வளவோ நல்லவங்க இருக்கலாம், அள்ளி கொடுக்குறவங்க இருக்கலாம், ஜெபிக்கிற ஜப வீரர் ஜப வீராங்கனை இருக்கலாம், அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலை. யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஏபேசு சபையின் தூதனுக்கு. ஏஞ்சலோஸ் என்றால் சர்ச் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பகலா. ஆகவே உங்களை பற்றிய ஒரு வெளிப்பாடு, ஒரு எதிர்காலம் எதுவானாலும் நேராக பாஸ்டர்கிட்ட வந்து ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேளுங்க. முதல் நீங்கள் கேட்குறது நல்லது, அதை உறுதிப்படுத்தி கொள்ள நம்முடைய போதகர்கிட்ட வந்து கேட்டு அதன்படி செய்வது நல்லது. ஊழியக்காரர்கள் சோதரை இன்றைக்கி ஏன் இண்டிபெண்ட் ஆகிறாங்கன்னா இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான். ஸ்தோத்திரம். ஒரு கிளசவ ஊழியக்காரனை பற்றி ஒரு வெளிப்பாடுனா அது தலைமை போதகருக்குத்தான் வறுமை தவிர அவருக்கு என்ன செய்யாது, வராது. எபேசு சபையின் தூதனுக்கு. சரி, நான் வேகமாய் இப்பொழுது உங்களோட நான் பயந்து கொள்கிறேன். கத்தரிக்க சோதரம், முதல் சபை என்ன? எபேசு. இந்த எபேசு சபையில் ஆண்டவர் 8 காரியங்களை பாராட்டுகிறார். 1, கத்தருக்காய் கிரியை செய்கிறவர்கள். 2, பிரயாசப்பட்டவர்கள். 3, பொறுமையுள்ளவர்கள். 4, பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாதவர்கள். 5, அப்போஸ்தல் அல்லாதவர்களை பொய்யர் என்று சோதித்து கண்டுகொண்டவர்கள், பொய்யர் மூலம் வந்த தீமைகளை சகித்தவர்கள். 7, இயேசுவின் நாமத்துக்காக வெகுவாய் பிரயாசப்பட்டவர்கள். 8, நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகளை வெறுத்தவர்கள். இந்த 8 நல்ல பண்புகள் இந்த சபையில் இருந்தாலும் ஒரு குறை சொல்லுகிறார். ஆகிலும் உன் பேரில் எனக்கொரு குறை உண்டு. முதலாம் நூற்றாண்டு சபையிலே தேவன் சொல்லுகிற ஒரு குறை என்ன தெரியுமா? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதாவது ஆதியில் கொண்டிருந்த அன்புன்னா, அப்போஸ்தலகால சபை, நீ அப்போஸ்தல 28 வாஸ்து பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் 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 ஜெபம். அப்போஸ்தலர் 6:5 வாஸ்து பாருங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதுதாங்க ஆதி சபை, நம்ம அப்பா மேலே வச்ச அன்பு. எப்போது தேவ சமூகத்தில் ஜெபமுனிட்டே இருந்த சபை, காலங்கள் கடந்து ஒரு நூற்றாண்டு முடிவதற்குள்ளாக கத்தர் மேல் வைத்த அன்பை விட்டு வேறு 8 காரியங்களை நல்லா பண்ணுறாங்க. கத்தரங்களோட பேசுகிற நீங்கள் என்னவெல்லாம் கிரியை செய்தாலும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை தியான வாழ்க்கை குறையுமானால், எபேசு சபையை பார்த்து கடிந்து கொண்ட ஆவியானவர் இந்த ராத்திரிகளில் உங்களோடு கூட கடிந்து கொள்ளுகிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்கிறதை நினைத்து இன்றைக்கு ஜெபம் பண்ணுவதற்கும் வேதத்தை படிப்பதற்கும் அதிகமான ஒரு அர்ப்பணிப்பு நல்ல தீர்மானம் எடுப்போமாக. கரங்களை வைத்து வரல இல்லையா சொல்லுங்க. 2வது சபை என்ன சபை? சிமிர்னா. இந்த சிமிர்னா சபை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிபி 64 310 வரை தீர்க்க தரிசன வரிசை கிரமப்படி உலகம் முழுவதில் இருந்த சபைகள் 2வது சபையை போல இருந்தன. முதலாம் நூற்றாண்டிலே தோமா நம்ம ஊருக்கு வந்துட்டார். ஆமாம்,
ஒன்று தெசலோனிக்கே 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, உங்களை பற்றிய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிவிட்டது. ஆகவே முதலாம் நூற்றாண்டு முடியும் உள்ளவே அன்றைக்கிருந்த உலகத்தில் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எங்கும் சுவிசேஷம் போய்விட்டது. அதான் ஒரு பெரிய தேவ கிருபை. ஸ்தோத்ரம், பெரிய தெய்வ கிருபை. ஆனால் சுவிசேஷம் போன உடனே அந்த கிபி 64 310 வரை சபை கடந்து போன அந்த அனுபவங்கள் சிமிர்னா சபையின் அனுபவங்கள். சிமிர்னா என்றால் கசப்பு கலந்த காடி, கசப்பு கலந்த காடி, கசந்த அனுபவங்கள், கசந்த அனுபவங்கள். சபை அந்த வழியாய்த்தான் போனது. இந்த கிபி 64 வரை 10 ரோம பேரரசர்கள் முழு உலகத்தை ஆண்டார்கள். 10 ரோம பேரரசர்கள். ஸ்தோத்திரம் அருமையே. முதல் அரசன் நீரோ, 10வது அரசன் டயோக்லிசியன். முதல் அரசன் பேர் என்ன? நீரோ. கடைசி 10வது அரசன் பேர் என்ன? டயோக்லிசியன். இந்த 10 ரோம பேரரசர்கள் காலத்திலே சபை கசப்பு கலந்த காடியை சாப்பிட்டா எவ்வளவு விரும்பத்தகாத வேதனை இருக்குமோ அதுபோல சபை கடந்து போனதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த சபை, ஒன்று உபத்திரவத்தை சகித்தவர்கள், இயேசுவுக்காக தரித்திரம் அடைந்தவர்கள், மூன்றாவது சாத்தானுடைய கூட்டம் சொல்லுகிற தூஷணத்தை சகித்து கொண்டவர்கள், நான்காவது பாடுகளை அனுபவித்தவர்கள், ஐந்தாவது காவலில் போடப்பட்டார்கள். சபை சரித்திரம் சொல்லுகிறது, போலிகார்ப் என்பவன் அரசரை வணங்கும்படி நிர்பந்திக்கப்பட்டான். தானியலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல மாட்டேன் என்று சொன்னதினால எரிகிற நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டான். கையை காலை கெட்டி தூக்கி கொண்டு வந்து போட வந்தாங்களாம். அவர் சொன்னாராம், கையையும் கட்ட வேண்டாம் காலையும் கட்ட வேண்டாம், நானே நெருப்புக்குள்ளே போவேன். நெருப்பு என்னை சுடும்போது அதை விட்டு வெளியே வராதிருக்கிற கிருபையை ஆண்டவர் எனக்கு தருவார். ஆனால் எனக்கு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கரங்களை பற்றி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கர்த்தரே தெய்வம் என்று வைராக்கியமாக இருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் இந்த ரெண்டாவது அனுபவத்தின் வழியாய் கடந்து போக வேண்டியிருக்கிறதா என்னது? சிமிர்னா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே, ஆயிலும் மரண பரியந்தமும் உண்மையாயிரும். எத்தனை நாள் காவலிலே போடுவான்? 10 நாள். 10 நாள் காவல் என்பதுதான் 10 ராஜாக்களுடைய உபத்திரவ காலம். ஆகவே கிபி 64 வரை அந்த ஆதி சபை, அடுத்த சபை என்ன சபை? சிமிர்னா. எப்படி சாம்பிராணி எடுத்து அக்கினியில் போட்டால் அதில் மனம் வீசுகிற நல்ல தூப வர்க்க வாசனை வருதோ அதுபோல சபையை தூக்கி சோதனை, பாடுகள், மரணம், சவுக்கடி போன்ற வேதனைகளை தூக்கி போட்டாங்க. ஆனால் சபை என்ன செய்து? வாசனை வீசியது. கரங்களை வித்தியாலயிலே சொல்லுங்க, இந்த ராத்திரி வழியிலே கத்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் கத்தருக்காக ஏதாவது பாடு, துயரம், தூஷணம், வேதனைகள், எதிர்ப்பு வழியாக போயிட்டு இருந்தால் மகிழ்ச்சியாருங்க, கத்தர் உங்களை தேற்றுகிறார். இந்த சபையை பற்றி ஆண்டவர் ஒரு குறையும் சொல்லலை. கரங்களை வித்தியாலயிலே சொல்லுங்க, குறை சொல்ல இந்த சபையில் ஒன்றுமே இல்லை. நல்ல சபை சுமின்னா கத்தர் உங்களை ஆறுதல் படுத்தி தேற்றுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக என்ன சபை தெரியுமா? பெர்கமோ. மூன்றாவது சபைக்கு பேர் என்ன? பெர்கமோ. இந்த சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2:12-17 வரை வாசிக்கிறோம். இந்த சபையின் காலம் கிபி 312 கிபி 606 வரை இருந்த சபையின் சரித்திரத்திலிருந்த அத்தனை சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பொதுவான பெயர் என்ன பேரு? பெர்கமோ. கிபி 312 கிபி 606 வரை இந்த நாட்களிலே கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு ரோம பேரரசன் உலகம் முழுவதையும் ஆண்டார். சிலுவையை தரிசனமாய் பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த மனிதன் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும், புறஜாதிகள் கர்த்தருடைய சபைக்குள் வர வேண்டும் என்று நினைத்து இந்த அரசன் என்ன பண்ணார் தெரியுமா? மதத்தையும் அரசியலையும் ஒன்றாக இணைத்தார். ஆண்டவர், நான் உலகத்தான் அல்ல, ஆகவே நீங்களும் உலகத்தான் அல்ல. இங்கே தான் இன்றைக்கு இருக்கிற அநேக ஆவிக்குரிய சபைகள் கூட வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போகக்கூடிய இடம் இந்த பெர்கமோ.
என்றைக்கும் சபை அரசியலோடு இணையவே கூடாது. இடிமுழக்கலிலே சொல்லு பகலாம், இடிமுழக்கலிலே சொல்லு பகலாம். சிலர் தங்கள் கூட்டங்களுக்கு அரசியல்வாதிகளை அழைக்கிற போது இந்த கான்ஸ்டன்டின் போல நினைச்சு தான் கூப்பிடுறாங்க. அவருக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அவர் உட்கார்ந்து ஒரு பொன்னாடை போர்த்த நவிற்பாடு சுவிசேஷம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தான், ஆனால் தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கத்தர் கொடுக்கிறார். ஹலேலூயா. இவ்விதமாய் கான்ஸ்டன்டைன் பண்ணியது சுவிசேஷத்தை பரப்ப ஏது உண்டாகும் என்று நினைத்தார். ஏதுவானது போலவும் தோன்றி உலகம் முழுவதிலும் மிக எளிதிலே மாற்று மார்க்கத்தார் சபைக்குள்ளே வந்தார்கள். ஆனால் வந்ததோடு சேர்ந்து ஒரு பீலையாம் என்ற கள்ள தீர்க்கதரிசியின் உபதேசங்கள் உள்ள என்ன செய்து வந்தது. அவரை தள்ள முடியலை. அவருடைய கள்ள உபதேசம் தான் கான்ஸ்டன்டைன் காலத்தில் உள்ளே வந்தது. இந்த பிழையாமை குறித்து எண்ணாகம் 25 அதிகாரத்திலிருந்து எண்ணாகம் 31 அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதை அந்த பெர்கமு சபையிலே பார்க்கிறோம். பெர்கமு என்றால் மேரீடு, விவாகமானவள் அப்படின்னு அர்த்தம். சபை விவாகமானது அல்ல. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 பவுல் சொல்கிறார். சபை கன்னிகையே தவிர திருமணமானவள் அல்ல. இடிமுழக்க போலவரால் இல்லையோ சொல்லுங்க. கற்புள்ளவள், திருமணமாகாதவள், கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டவள். அப்போ அதுக்கடையில் வேற யாரோடும் போய் கைகொலுக்க இடமே இல்லை. இதைத்தான் நீங்கள் அனைவரும் படித்து பாருங்க. யாக்கோபு 4:1-4 வரைக்கும் வாசித்துட்டு ஜபத்தை பற்றி சொல்லுகிற அந்த உபதேசத்தில் விபச்சாரரே விபச்சாரிகளே, ஜெபம்ன்னா வந்திருக்கிறவங்களுக்கு சொல்கிற உபதேசத்தை பாருங்கள். உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க. விபச்சாரரே, இவர்கள் என்ன விபச்சாரம் பண்ணாங்க, என்ன வேசித்தனம் பண்ணாங்க? இல்லை, உலக ஸ்நேகம், தேவனுக்கு உரதமான பகை. அதுதான் அந்த பெர்கமோ சபையில் கான்ஸ்டன்டைன் மன்னன் மூலம் உலகம் சபைக்குள் வந்தது. ஒருவேளை நம்ம பார்வைக்கு சில ஊழிய மெத்தடுகள் ரொம்ப லேசாக சபை வளர்ந்துடும், ஆத்துமாக்கள் வந்துடும் போல தெரியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியம் எப்போதும் கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் தான் நடத்தப்பட வேண்டும். கரங்களை பற்றி உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிறதின்படி அல்லவே அல்ல, அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலாகும், என்னுடைய ஆவியினாலாகும். புறஜாதியார் மார்க்கத்தை உள்ளே கொண்டு வருவதினால் அல்ல, பீலையாமின் உபதேசம் உள்ளே வருவதினால் அல்ல. அவனுடைய உபதேசம் என்ன தெரியுமா? காம்ப்ரமைஸ், எல்லாரோடும் ஒத்துப்போகுதல், இணங்கி போகுதல். நீங்கள் என்ன ஆகும், 22-24 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா மோவாபி ராஜாவாகிய பாலாக்கால் இவங்களை ஜெயிக்க முடியலை. பீலையாம் கள்ளத்திற்க தசியால் பில்லி சூனியம் வச்சு சபிக்க முடியலை. அதற்காக கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுவகலாம். சபையே, கத்தர் வைத்த உன்னத பரிசுத்தத்திலும் வேதவசன ஒழுக்கத்திலும் நாம் நிற்போமானால் நம்மை எந்த மந்திரவாதமும் அழிக்க முடியாது, எந்த உலக அரசும் நம்மை ஜெயிக்க முடியாது. கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுவகலாம். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், யாராலும் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. ஆவியானவங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம நினைப்போம் ஓ அவ்வளோதான் போச்சு. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு சபையை கெடுக்கவோ அழிக்கவோ சபிக்கவோ மந்திரவாதியாலும் முடியாது, உலக மன்னர்களாலும் முடியாது. மீண்டும் கரங்களை தெரியல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாலாக் ராஜாவால் முடியவில்லை, பீலையாம் பில்லிசூனிய காரணாலும் முடியலை. ஆனால் பாலாக் ராஜா எப்படியாவது இவர்களை அழிக்கணுமே, ஜெயிக்கணுமே, இவர்களை பிடிக்கணுமே, அப்போ தான் ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தான். என்ன? காம்ப்ரமைஸ், ஒத்துப்போகுதல். அதை குறித்து 3 வெளிப்பாடுகளை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். 1, பீலையாமின் உபதேசம். இன்னொன்று, பீலையாமின் வழி. இன்னொன்று, பீலையாமினுடைய போதகம். என்னாகமோ 25:1 பீலையாமின் போதகம். 2 பேதுரு 2:15 பீலையாமின் வழி. யூதா 11 பீலையாமின் வஞ்சகம். ஸ்தோத்திரம். அருமையானுள்ளே, கிபி 325
நிசாயா என்ற ஒரு ஆலோசனை கூட்டம், நிசாயா என்ற இடத்துல நடந்தபடினால் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு என்ன பேர், நிசாயா. 1500 அங்கத்தினர்கள் கலந்து கொண்டார்கள். போப்புகள், குருக்கள், பிரிஸ்டுகள் என்று நியமனம் செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை குறித்து ஒரு பயங்கரமான எச்சரிப்பு சொல்கிறார். விளங்கிக் கொள்வதற்காக ஒரு வசனத்தை படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:15 வசனம் படிங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் ரெண்டு போதகம் அதுக்குள்ள இருக்கு. ஒன்று பிலையாமின் போதகம், இன்னொன்று நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். இந்த இரண்டையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெறுக்கிறார். அப்போ பெர்கமு மேரீடு சகோதர, பாருங்க, இயேசுவே நம்முடைய ஆண்டவர், அவரை நேசிக்கணும். ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன் மூலம் உருவான சபைதான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள். ஆகவே இன்று பாருங்க, இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறத விட்டுட்டு, ஆச்சிஸ்ட கன்னிகை, ஆச்சிஸ்ட மரியாளே, சகாய மாதாவே, ஆரோக்கிய மாதாவே, இப்போ கடைசியாக அந்த அச்சிஷ்டவானவர்கள் லிஸ்ட்டில் யார் வந்துட்டா தெரியுமா, அன்னை தெரசாவே. அன்னை தெரசாவும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. There is one mediator between man and God. That mediator is Jesus. 1 Timothy 2:4 தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர்தான் கர்த்தராகி இயேசு. அப்போ பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்திலே. வேற யாற்ற போனாலும் அவைகள் பெர்கமோ சபைகள். கேட்குறாங்க, அதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டுக்காக போகிறோம். இது என்ன கலெக்டர் ஆஃபீஸாங்க? முதல்வரை பார்க்கணும்னா துணை முதல்வர்கிட்ட போகணும், துணை முதல்வரை பார்க்கணும்னா வட்டம் கூட்டம் நெட்டம் சட்டம், அப்புறம் கவுன்சிலர் தேவையில்லைங்க. அப்பான்னா உடனே ஆண்டவர் மகனேன்னு வந்துடுறார். இது எவ்வளோ எளிதாக இருக்குது, எழுது ஆவிக்குரிய மார்க்கமாக இருக்குது. கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். சத்தியத்தை மறுபடியும் சத்தியவங்களை விடுதலை ஆக்கும். இந்த நிசாயாவில் ஒரு கூட்டம் போட்டு அதில் 1500 பிஷப்புகள், போப்புகள், குருக்குகள், கார்டினல்ஸ், இன்னைக்கு இதெல்லாம் பேர்களை போட்டுக்க நிறைய பேருக்கு ஆசை. இது எல்லாமே நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. பைபிளில் பாஸ்டர் இருக்குது, நானும் பாஸ்டர்லாம் பாஸ்டர், அல்லேலூயா. அப்போஸ்தலன் இருக்கார், தீர்க்கதரிசி இருக்கிறார், மேய்ப்பர் இருக்கிறார், சுவிசேஷகன் இருக்கிறார், போதகர் இருக்கிறார். ஆனால் கார்டினல்ஸ் இல்லை, போப்பு இல்லை, ஆர்ச் பிஷப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அருமையானே, இதெல்லாம் இந்த கான்ஸ்டன்டின் இப்படியா உருவாக்கி ரெண்டு கொள்கையை கொண்டு வார். நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைனா, நிக்கோ அப்படின்னா ஆளுகை செய், லைட்டி அப்படின்னா பொதுமக்கள், லாவோஸ் அப்படின்னு சொன்னா குருக்கள். அப்போ குருக்களை கொண்டு பொதுமக்களை ஆளுவது, அதான் என்ன கொள்கை, நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. அது வேதபாரகர் பரிசேயருடைய கொள்கை. இதை இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரசங்க நாட்களில் 3.5 வருஷமும் கண்டம் பண்ணுகிறார். நீங்கள் நீண்ட அங்கிகளை தரிக்காதிருங்கள், கச்சைகளை பெரிதாக்காதிருங்கள், தெருக்களிலே வந்தனங்களிலே எதிர்பார்க்காதிருங்கள், நீங்கள் பிஷப் என்று அழைக்கப்படாதிருங்கள், பிரீஸ்ட் என்று அழைக்கப்படாதிருங்கள். நீங்கள்லாம் யாராக இருக்கீங்க, பிரதர்ஸாக இருக்கிறீங்க. கரங்களை ஊற்றி ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். அதனால தான் நாங்கள் எந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுறதில்லை. ஊழியக்காரனுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும் என்கிற கொள்கை தான் கான்ஸ்டன்டின் கொண்டு வந்தது. அது என்ன கொள்கை, நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. அதன் மூலம் ஜனங்களை ஆளுவது. இன்றைக்கும் நிறைய பெந்தைக்கோசவை நாங்கள் அங்கே இருப்போம், நீங்கள் இங்கே இருப்பீர்கள், பரவாயில்லையே. இவக அங்கே இருப்பாங்களாம், இவக பாருங்க. அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை, பைபிளை ஒழுங்காக படிக்காதவங்க எப்படியோ அந்த பழைய ஏற்பாட்டு ஆச்சாரியத்துவ முறையை உள்ள இன்னும் கொண்டு வராங்க. பழைய ஏற்பாட்டு ஆச்சாரியத்துவ முறைதான் வேதபாரகர் பரிசுடைய உபதேசம். அதுதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை. கர்த்தர் சொல்றார், அதை நான் வெறுக்கிறேன். ரெடி முழக்கம் போல வர இல்லையா சொல்லுங்கலாம். ஆகவே பாஸ்டருக்கும் ஒரு தனி யூனிஃபார்ம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அப்படி நினைக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். இந்த கத்தோலிக்க மார்க்கத்தில் இப்படியெல்லாம் உருவாக்கி மக்களுடைய பாவங்களை மன்னிக்கும் அளவுக்கு குருக்கள் என்ன செய்யிட்டாங்க, உயர்ந்துட்டாங்க. அதுக்கும் பைபிளில் வசனம் இருக்குது, நீங்கள் எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னி. இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு பிரதர் ஒரு குற்றம் செய்தார் எனக்கு விரோதமாக. அப்போ அவர் வந்து, பாஸ்டர் நான் உங்களை தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சேன். சரி பிரதர், மன்னிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இப்போ நான் அவருக்கு மன்னிக்கிறேன், அதை மன்னிப்பார். ஆனால் அவர் கர்த்தருக்கு விரோதமாக செய்த குற்றத்தை அவர் கர்த்தர்கிட்ட தான் அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்கணும். கரங்களை தெரியாது இல்லையா சொல்ல போகலாம். அதை நான் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. அன்றைக்கி சில சபைகளில் மாச யோகம் காத்திருப்பு கூட்டம் என்று நடத்துகிறார்கள். எல்லாம் கண்ணை முடிக்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு சொல்லணும்,
உடனே பரிசுத்தவான்கள் பாவத்தை நினைச்சுவாங்க, மன்னிப்பார்கள். தோத்திரம். ரொம்ப வேதனையாக இருக்கு. வேதத்தை ஒழுங்காக படிக்காதனால எத்தனை குழப்படிகள், இதன் மூலம் அவர்களை ஆளுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, விழிப்பாக இருப்போமாக. பெர்கமோ சபையின் இந்த பீலையாமின் கொள்கை வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். இடி முழக்கம் உள்ளவரால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானே, இந்த பெர்கமோ சபையின் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டதாக தான் தியத்ரா சபை. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். தியத்ரா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 2:18-29 வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த சபையின் காலம், கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், கிபி 606-1500 வரை. மீண்டும் சொல்லுகிறேன், சபையின் சரித்திரத்தில் இருந்த அத்தனை சபைகளும் எதை போல இருந்தது? தியத்ரா சபையை போல இருந்தது. கிபி 606 கிபி 1500 வரை. ஆனால் இந்த சபையில் சில நல்ல காரியம் இருக்கிறது, அதனால தான் நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. இந்த சபையில் இந்த நல்ல காரியம் என்ன? அன்புள்ளவர்கள், அப்புறம் ஊழியம் செய்கிறார்கள், அப்புறம் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள், பொறுமை உள்ளவர்கள், முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு அதிகமாய் கிரியை செய்தார்கள். இவ்வளவு நல்ல காரியம் இருந்தாலும் அந்த சபையை பற்றி கண்டனம் என்ன தெரியுமா? நீ வேசி மார்க்கம். என்ன மார்க்கம்? வேசித்தனம்னு சொல்லலை, வேசி மார்க்கம். ஆனால் வேசி மார்க்கத்துக்குள்ளே போயிட்டா அடுத்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். வேசித்தனை நடக்கும். இந்த சபை ரெண்டு காரியத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டேன். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னது ஏசபேல் என்ற ஒரு தீர்க்க தரிசினி. எழுத்தின்படியே அப்படி ஒரு பெண் இருந்தாலோ என்னவோ, ஆனால் பழைய ஏற்பாட்டிலிருந்த அந்த ஆகாபின் மனைவி ஏசபேலின் ஆவி இந்த தியத்ரா சபையை ஆட்டி படைக்கிறது. எந்த காலங்களிலே? கிபி 606-1500 வரை. அதுதான் கத்தோலிக்க சபைகள் தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கொடி கட்டி பறக்கிறது உலகம் முழுவதும். ஸ்தோத்திரம். இப்போ நான் ஒரு முக்கியமான எச்சரிப்பை சொல்ல போகிறேன். ஏசபேல் யார்? சீரியாவின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேல். ஆகாப் யார்? இஸ்ரவேலின் ராஜா. இன்னும் சொல்லப்போனால் இவன் ரட்சிக்கப்பட்டவன், அவள் பேயின் மகள். ரெண்டு பேருக்கும் கல்யாணம். புரியுதா உங்களுக்கு? வேசி மார்க்கத்தை தியத்ரா சபையை பார்க்குறீங்களா? அரசியல் லாபத்துக்காக, உலக அங்கீகாரத்துக்காக அப்படி ஒரு காரியம் நடக்கு. அப்போ அவங்க மூலம் பிள்ளைகள்லாம் பிறக்குது. பயங்கரமான ஏசபேலின் ஆவி அந்த ஆகாபின் பிள்ளைகள் அகசியா, யோராம் போன்றவர்கள் பயங்கரமாக இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அடுத்த தலைமுறையில் இந்த ஏசபேலின் மகள் தான் அத்தாலியாள். யோசபாத்தின் குமாரன் யோராமுக்கு அத்தாலியாளை திருமணம் பண்ணி வைக்கிறாள் இந்த ஏசபேல். வாங்க, இஸ்ரேல் ராஜாக்களை எப்படி கரப்ட் ஆக்குனாங்களோ அது மாதிரி எங்கே வந்துட்டாங்க? தூய பரிசுத்த கூட்டம் யூதார் ராஜாக்களையும் கெடுத்து விட்டாங்க. இப்படி முழு 12 கோத்திரத்தையும் கரைபடித்தின பழைய ஏற்பாட்டு பிசாசு தான் அந்த ஏசபேல், அதே ஆவி. இப்போ கிபி 606-1500 வரை இருந்த உலகம் முழுவதிலும் இருந்த இந்த கத்தோலிக்க சபைகளுக்குள் அந்த ஆவி கிரியை செய்தது. மத்தேயு 13 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 மத்தேயு 13:33 ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்ய உவமையை சொன்னார். ஒரு ஸ்திரீ ஒரு படி மாவை எடுத்து 3 மாவுக்குள் அடக்கி வைத்தாள், முழுவதும் புளிப்பாக்கு வரைக்கும். என்ன நல்ல கவனிங்க, 1 மாவு சுவிசேஷம், 3 மாவு என்பது புளிப்புள்ள உபதேசம். இந்த கான்ஸ்டன்டைன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பெர்கமோ சபை சற்று நாட்களுக்கு அப்புறம் தியத்ராவாக மாறி, அந்த தியத்ராவின் காலத்திலே ஏசபேல் மூலம், அந்த ஸ்திரீயின் மூலம் 3 புளித்த மாவு, இந்த 1 நல்ல மாவாகிய சுவிசேஷத்தை அடக்கி அதையும் புளிப்பாக்கி விட்டது. நல்ல தூய சுவிசேஷத்தையும் புளி. புளிப்பு என்றால் உங்களுக்கு தெரியும், பாவம், அசுத்தம். ஈஸ்ட் என்றால் அது படரும் தன்மை உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொடிய காலம் தியத்ரா காலத்திலே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அந்த 3 மாவு என்ன தெரியுமா? உருவ வழிபாடுகள், விக்கிரகங்களுக்கு படைத்த விலை புசித்தல், வேசித்தனம் செய்தல். இந்த 3 தாராளமாக செய்ய தியத்ரா சபை 3 மாவு, புளித்த உபதேசம், புளித்த மாவு. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உருவ வழிபாடு. சோத்ரம். இந்த இந்த அந்த காலத்தில் இந்த ராஜா என்ன பண்ணாரா, அதுவரை சபைக்கென ஆலயங்கள் கிடையாது,
விக்கிரக கோவில்கள் இருந்ததை போல கிறிஸ்தவர்களுக்கு கோவில்கள் கட்டப்பட்டது. மாற்று மார்க்கத்தாருக்கு கோபுரங்கள் இருந்தது போல கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் எங்க நமக்கு கோவில்கள் வேண்டாம், கோபுரங்கள் வேண்டாம், நாலு சுவர்களாகிய ஜப வீடுகள் நமக்கு வேண்டும். கரங்களை தெரியாது இல்லையா சொல்லுங்க. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. ஆகினால சர்ச்சில் தான் கல்யாணம் நடக்கணும் பிடிவாதம் பண்ணாதீங்க, அது மண்டபத்திலே நடத்தலாம். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டும் என்ன அமைதலாக இருக்கிறீங்க? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் ஒரே வைராக்கியம் இல்லை. சர்ச் சர்ச் சர்ச்னா கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சர்ச். கரங்களை பற்றி அல்லையோ சொல்லுங்க. இந்த கல்லி மேல் ஏன் சபையை, அது கட்டடம் அல்ல, அது ஸ்தாபனம் அல்ல, அது விசுவாசிகளாலான ஆத்துமாக்கள் தான் சபை. இதை சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். பெர்கமூல தியத்ராவில் ஒரே குழப்படி பைபிளை விட்டுட்டு மாற்று மார்க்கத்திலிருந்து வருகிற அத்தனையும் இந்த ராஜாக்கள் மதத்தோடு கொண்டு வந்து இணைத்து ஒன்றாக்கி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நடந்தது என்ன? பயங்கரமான மூன்று பாவங்கள். ஒன்று என்ன? உருவ வழிபாடு. இன்னொன்று விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசித்தல். மூணாவது வேசித்தனம் பண்ணுதல். பிற ராஜாக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? திருவிழாக்களை நடத்தினார்கள். அதானே, அதனால தான் நம்ம ஆட்களும் பாருங்க சோதரம், ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டங்கள் என்று சொன்னால் ஆள் வராதுன்னு பெயர்களெல்லாம் மாற்றி கொள்கிறார்கள் ஸ்தோத்திரம். ஏனென்றால் மக்களுக்கு திருவிழான்னா ஒரு சந்தோஷம். திருவிழாக்கள், தேர் இழுத்தல், புண்ணிய ஸ்தலங்களை உருவாக்குதல், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் இருக்காருன்னு காட்டுறது, இதெல்லாமே தியத்ரா சபையினுடைய புளிப்புள்ள உபதேசங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் ரோம பேரரசர்கள் கொண்டு வந்த வஞ்சக உபதேசங்கள் பைபிளில் போட்டிருக்கு. அவர்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கிறார். அவள் மனம் திரும்பிட்டான், இல்லை அவளை கொல்லுவேன், அவளோட வேசித்தனம் பண்ணிருளையும் கொல்லவே கொல்லுவேன், கட்டில் கடையாக்குவேன். ஆகவே இந்த நாளிலே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த சபையில் தான் ஒரு வார்த்தை வருது எச்சரிப்பா, சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே அவைகளை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, சபை எதை அறியக்கூடாது சொல்லுங்க. என்ன சிஸ்டர்கள் அமைதியில் இருக்கீங்க? கெட்ட சொப்பனம் வந்துருமோ? சாத்தானுடைய ஆழங்கள் என்ன செய்யக்கூடாது? இதில் ரொம்ப விழிப்பா இருக்கணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஓ திருவள்ளுவர் சொன்னது இதுதான், இயேசுதான். விவேகானந்தர் சொன்னது இயேசுதான். சித்தர் கண்டது இயேசுதான். இதுதான் என்னதுங்க? சாத்தானுடைய ஆழமுங்க. பைபிள் புனிதமானது. இயேசு கதாவே உமக்கு அப்பானவர் யார்? இவரை கொண்டு போய் யாரோடும் ஒப்பிட முடியாது. இருக்குவேத்தில் அப்படி சொல்லுகிறது, மரத்திலே தொங்கினவனே, ஐங்காயங்கள் வாங்கினவனே. இந்த ஆழமெல்லாம் இந்த பைபிளை ஒழுங்காக படிங்க. சித்தர் கண்டதையும் படிக்க வேண்டாம், திருக்குறளையும் படிக்க வேண்டாம், ரிக்வேதத்தையும் யஜுர்வேதத்தையும் படிக்க வேண்டாம். பைபிளை ஒழுங்காக படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இதில் இல்லாத எதையும் நீங்கள் வெளியே பார்க்க முடியாது. வெளியே ஏதோ ஒன்றை வச்சு வேதம் உண்மை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் போதிப்பார். அதுதான் இந்த தியத்திரம் அப்படின்ற இயேசுவேலின் உபதேசம். ஏதோ ஒன்றை கொண்டு வந்து சபையை ஜனங்களுக்கு அறிமுகம் செய்ய, புறஜாதிகளை உள்ளே கொண்டு வர எந்த மார்க்கமும் வேண்டாமே வேண்டாம். என்ன சில புஸ்தகங்கள் கொடுப்பாங்க, சில கேசட், பாஸ்டர் இதை கேட்டு பாருங்கள். நோ, நான் பைபிள் படிக்கிறேன், இன்னும் படிக்க பசி இருக்கிறது, அதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே அவைகளை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, வேறொரு பாரத்தை சுமக்க மாட்டேன். ஆகவே நமக்கு சாத்தானுடைய ஆழங்கள் வேண்டாம். மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த கேசட்டெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சோத்திரம் பைபிளை மட்டும் படிங்க, அதுவே உங்களுக்கு நித்திய ஜீவன். அடுத்த சபை என்னதுங்க? சர்தை. சர்தை என்ற சபை கிபி 1515 1750 வரை, கிபி 1515 1750 வரை. இந்த சபையை குறித்து வெளிப்படுத்தல் 3:1-5 வரைக்கும் வாசிக்கிறோம். சர்தை என்று சொன்னால் தோஸ் ஹேவ் எஸ்கேப்டு, தப்பி வெளியே வந்தவர்கள். எதை விட்டு தப்பி வெளியே வந்தவங்க? பெர்கமுவை விட்டோம், தியத்ராவை விட்டோம், தப்பி வெளியே வந்தவர்கள். கரங்களை தெரிய அல்லையா சொல்லு மகளா? ஸ்தோத்திரம். மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு தேவ மனிதர், கத்தோரிக்க பாதிரியாராக இருந்தவர், 1517 விட்டன்பர்க் தேவாலயத்தில் அக்டோபர் 31 விட்டன்பர்க் தேவாலயத்தில் 95 சட்ட விதிகள் என்று
கத்தோலிக்க சபை மீறி செல்கிற, வேதத்தை விட்டு விலகி போகிற 95 குற்றச்சாட்டுகளை தீசிஸாக எழுதி அந்த தேவாலயத்தில் ஓட்டிட்டு வெளியே போனார். கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தவர் வேதத்தை படிச்சுட்டு வெளியே போனார். நம்முடைய சபை இப்படியாக பெர்கமுவாக தியேத்ராவாக இருக்கிறது என்று அவர் வெளியே போனார். அவரோடு ஒரு சிறு கூட்டம் வெளியே போனது. அவர்கள்தான் தப்பி வெளியே வந்தவர்கள். ஸ்தோத்திரம். உலகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன தெரியுமா? புராட்டஸ்டன்ட், எதிர்க்கிறவர்கள். எதை எதிர்க்கிறவர்கள்? பாரம்பரியத்தை எதிர்க்கிறவர்கள், பெர்கமுவை எதிர்க்கிறவர்கள், தியேத்ராவின் ஏசபேலின் ஆவியை எதிர்க்கிறவர்கள், பிலையாமின் போதகத்தை எதிர்க்கிறவர்கள், நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகளை எதிர்க்கிறவர்கள். அவங்க தான் புராட்டஸ்டன்ட். இன்றைக்கு இருக்கிற அத்தனை புராட்டஸ்டன்ட்களின் தகப்பன் தான் மார்ட்டின் லூத்தர். 1517 பைபிளை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ராஜரிகமான உலகப்பிரகமான ஆசீர்வாதமாக நடத்தி விட்டு வெளியே வந்தார் தந்தை பெர்க்மான்ஸை போல. கரங்களை திட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? அல்லேலூயா. கத்தர் வெளியே கொண்டு வருவார், கொண்டு வர வேண்டும். அப்படி வெளியே வந்தவர்கள்தான் அவர்கள் சபையாக எழும்பின சபைதான் என்னது? சரதே சபை. அவர்களுடைய காலம் 1515 1750 வரை உலகம் முழுவதில் இருந்த எல்லா சபைகளுமே என்ன சபை? சரதே சபையை போன்றவைகள், தப்பி வெளியே வந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இவர்களுக்கு கிடைத்த விசுவாச வெளிப்பாடு ரோமர் 1:17, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஒரு வெளிப்பாடு தான் உண்டே தவிர, அதாவது சாமியாற்ற பாவ அறிக்கை செய்து சாமியாற்ற போய் நம்முடைய நற்கரிகள் செய்கிறதுனால, உப்பு வாங்கி போடுறதுனாலையோ, தேர் இழுக்கிறதுனாலையோ, பாவ மன்னிப்பு சிட்டு வாங்குறதுனாலையோ, பாவ சங்கீதன மந்திரம் சொல்கிறதுனாலையோ பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு என் பாவங்களை சிலுவையிலே மன்னித்து விட்டார் என்று விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு வெளிப்பாடு மார்ட்டின் லூத்தருக்கு இருந்தது. அத்தனை அவரை பின்பற்றின மக்களுக்கும் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை. முழுக்க ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பற்பல பாஷைகளை பேசுதல், வரங்கள், இதை பற்றிய வெளிப்பாடு இல்லை. அதனால் அந்த சபைக்கு 3 எச்சரிப்பு சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:2, நீ விழித்து கொள். நீ என்ன செய்ய? ஏ, நீ தூங்கிட்டு இருக்கிற, சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஏன்னா சரதே சபை ஆவி இல்லாத சபை. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்து எப்படி இருக்க? செத்தவனா இருக்க. பேர் என்ன? பேர் என்ன? ஊரெல்லாம் என்ன பேச்சு? எங்க சபை என்ன சபை? உயிருள்ள சபை. ஆனால் உண்மையான அனுபவம் என்ன? நீ செத்த சபை. ஏ செத்த சபை? யாக்கோபு 2:26 சொல்லுது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது. சொல்லுங்களா? ஆகவே வேற எதிலும் நமக்கு மேன்மை வேண்டாம், ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதுதான் பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இதை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுமானா, இதை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட வேண்டிய சபை. என்ன சபை? இந்த சரதே சபை. சேர்க்கல செத்தே போகும். இப்போ கொஞ்சம் மூச்சு இருக்குது, ஆமாம், பல்ஸு 10 or 15 இருக்குது, தொண்டைக்கும் இருதயத்துக்கு மட்டும்தான் இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்த்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கலை முழுது என்ன செய்யும்? செத்து போகும். ஆகவே என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. பாடுவோம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் கைதறி பாடுவோமா? இன்னமும் தாமத உற்சாகமாய் பாடும். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாகினார். மகனே உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாகினார். சரதே சபையே மனம் திரும்பு,
குட் சமாரிட்டன் ஓடிவா சர்வே சபையே மனம் திரும்பு குட் சமாரிட்டன் சபைக்கு வா இறுதி காலம் வந்தாச்சு இந்த கூட்டத்தில் மனம் திரும்பு இறுதி காலம் வந்தாச்சே இந்த செய்தியில் மனம் திரும்பு அல்லேலூயா ஆகவே ஆவி இல்லாத சபை செத்த சபை அதை சர்தே நீங்கள் விளங்கி கொள்ளுங்க நம்ம எந்த சபையில் இருக்கிறோம் ஆறாவதான சபை ஃபிலடெல்பியா வெளிப்படுத்தின விசேஷம் 3:16-22 வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஃபிலடெல்பியா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம் இது 1739 வருஷத்திலிருந்து 1900 வருஷம் வரை இருந்த சபைகள் தான் ஃபிலடெல்பியா இந்த ஃபிலடெல்பியாவின் தன்மையை இன்றைக்கு வரைக்கும் காத்து கொள்ளுகிற சபைகளும் உண்டு வருகை வரை ஃபிலடெல்பியாவும் இருக்கும் லவோதிக்கியாவும் இருக்கும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய வருகை வர சபை எடுத்துக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் எதுவும் இருக்கும் ஒரு பக்கம் ஃபிலடெல்பியா இருக்கும் இன்னொரு பக்கம் லவோதிக்கியா இருக்கும் கொஞ்சம் வேகமாக சுருக்கமாய் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஃபிலடெல்பியா சபை சரித்திரபூர்வமாக இருந்த வருஷம் எது 1739 1900 வரை அந்த சபைகள் இருந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்ற ஒரு வெளிப்பிரசங்க வேந்தன் மூலமாகத்தான் இந்த காலத்து எழுப்புதல் முதலாவது உண்டாயிற்று அதைத் தொடர்ந்து ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் ஃபின்னி டிஎல் மூடி போன்ற பக்தர்கள் எழுப்பினார்கள் அதைத் தொடர்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமையாய் ஊற்றப்பட்டு இன்றைக்கு இருக்கிற ஃபிலடெல்பியா எழும்பி விட்டது ஸ்தோத்திரம் கவனிங்க ஃபிலடெல்பியாவிலே 4 காரியங்கள் நல்ல காரியம் இருக்கிறது கத்தர் இந்த சபையை குறித்து ஒரு குறையும் சொல்லவில்லை நிறைவான சபை கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பகலாம் அல்லேலூயா இந்த ஃபிலடெல்பியா சபை தான் வருகையில் போக போகிற சபை இந்த சபையை குறித்து 4 பாராட்டுகள் 1 ஃபிலடெல்பியா என்றால் பிரதர்லி லவ் சகோதர அன்பு ரெடி முழக்க மூல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல பகலாம் நீங்களும் நானும் ஃபிலடெல்பியா சபையாக இருக்க வேண்டுமானா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னங்க சகோதர அன்பு சகோதர அன்பு என்னங்க சகோதரிகளுடைய சொல்லுங்களா வாய் திறந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட வேதம் சொல்லுகிற ஆவியானுடைய அன்பில் பழகிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஃபிலடெல்பியா ஊழியக்காராக இருந்தாலும் சுவாசிகள் இருந்தாலும் கேர்சல் லீடர் செக்ஷன் லீடர் மூப்பர்கள் எல்லாம் விளங்கி கொள்ளுங்க இந்த அன்பை ரோமர் 5 அந்திலே சொல்லப்பட்ட மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு அது அகாப்பே இந்த சகோதர அன்பு ஃபிலியோ அதில் ஃபிலியோங்கிற வார்த்தையிலும் தான் ஃபிலடெல்பியா என்ற வார்த்தை வருகிறது ஆகவே என்ன அன்பு வேண்டும் சகோதர அன்பு இயேசு எப்படி நம்மை நேசித்தாரோ அதுபோல நாம் நம்மோடு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளை நேசிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு யாரிடம் உண்டோ அவர்களெல்லாம் சொல்லுங்க ஃபிலடெல்பியா ரெடி முழக்கம் போல ஒரு இல்லையோ சொல்லுங்க அப்போ ஃபிலடெல்பியாவில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை ஏழை பணக்காரன் இல்லை கருப்பன் வெள்ளை இல்லை வெளிநாட்டுக்காரன் உள்நாட்டுக்காரன் இல்லை நமக்கு உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் கரங்களை தெரியாது இல்லையா சொல்லுவோம் இந்த வெளிப்பாடு உள்ளவர்கள் தான் என்ன சபை ஃபிலடெல்பியா 1 இதற்குள்ளே சகோதர அன்பு இருக்கிறது 2 இதற்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது அந்த பலன் டுனாமிஸ் அந்த பலன் என்ற வார்த்தை கிரீக்கில் என்ன போட்டிருக்குது டுனாமிஸ் எத்தனை பேருக்குள்ள டுனாமிஸ் பலன் இருக்கிறது அபிஷேக வல்லமை எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது நீங்கள் தான் ஃபிலடெல்பியா நாம் தான் ஃபிலடெல்பியா ஸ்தோத்திரம் இந்த சபைக்கு தான் திறந்த வாசலை வச்சிருக்கிறார் நான் இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் போன வாரம் எங்கள் ஊரில் ஒரு 5 நற்செய்தி கூட்டம் நடத்தினோம் கடைசி நாள் கூட்டத்தில் 20,000 பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் கரங்களை தெரியல இல்லையா சொல்லுங்க நான் அதை குறித்து ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர அன்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எல்லா பாஸ்டரும் நம்மோட வருவாங்க எல்லா சபையாரும் நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க இந்து இஸ்லாமும் நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க
ஆமா, எனக்கெல்லாம் தேவ கிருபினால எல்லாரும் நண்பர்கள் தான், விரோதிகள் யாருமே கிடையாது. ஆகவே வால் போஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டோமா, தோத்திரம். அரசியலுக்கு கூட அவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. அதற்காக என் தேவனை சோத்திருக்கிறேன். அந்த கிரவுண்ட்ல எம்ஜிஆர் வந்திருக்கிறார், அந்த கிரவுண்ட்ல ஜெயலலிதா வந்திருக்கிறார்கள், அந்த கிரவுண்ட்ல கலைஞர் கருணாநிதி வந்திருக்கிறார்கள். எவர்களுக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. ஏன் தெரியுமா? யார் பிலதெல்பியாவோ அவர்களுக்கு என்ன இருக்கும்? திறந்த வாசல். என்ன இருக்கும்? திறந்த வாசல். கரங்களை தெரியும் ஒரு அல்லேலூயா சொல்லுபகலா, ஸ்தோத்திரம், ஹலேலூயா. சில சொல்லுவாங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் பெருங்கூட்டம் வேண்டாம், முத்து போல பத்து பேர் இருந்தால் போதும். முத்து போல பத்து பேர், அது முத்து தானா? பக்கத்தில் போய் உரசி பார்த்தா அது ரத்தின முத்து இல்லை, அது புளிய முத்து. உரசி ஒட்ட வச்சோம்னா சுட்டுப்படும், பொத்து போகும். ஆமாம், இருக்கிறது பத்து பேர், 78 கோர்ட் கேஸுகள், அது எப்படி ஃபிலதெல்பியாவாக இருக்க முடியும்? அருமையானே, முத்து போல பத்து பேர் இல்லை, இந்தியாவில் இருக்கிற 110 கோடியும் நம்முடைய பிரதர்கள் சிஸ்டர்கள். ஆகவே எதை சொல்லியும், உபதேசத்தை சொல்லியும் ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? கூறு போடக்கூடாது, பிரித்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய உள்ளத்தில் பொங்கணும். யோசேப்பு சகோதரில் பார்த்தபோது அவன் உள்ள என்ன செய்தான்? பொங்கினதாங்க. எத்தனை பேர் யோசேப்பு? கரங்களை வைத்து வரலைய சொல்லுங்க. எத்தனை பேர் யோசேப்பு? அவர்கள் தான் ஃபிலதெல்பியா. கத்தருக்கு சோதனம் உண்டாட்டும். இந்த சபைக்குத்தான் ஒரு வசனத்தை படிச்சு வாசலாமா? ஏன்னா உங்களுக்கு கோடு போட்டு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் கத்திரிக்க சோத்திரம் 10வது வசனம் படிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி. அதுதான் உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய அந்திகிறிஸ்துவின் கொடிய ஆட்சி. அதற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அப்ப வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை ஃபிலதெல்பியா சபை. எத்தனை பேர் ஃபிலதெல்பியாவிற்கு ஆசைப்படுறோம்? இப்படி ஆயிருக்க கத்தர்க்குள் நீங்கள் வாஞ்சை கொள்ள. கடைசியாக 7வதாக சபை, என்ன சபை? லவோதிக்கியா. லவோதிக்கியா என்றால் மக்களாட்சி. லவோதிக்கியா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், எது இருக்கக்கூடாது சபையில்? மக்களாட்சி. கமிட்டி நமக்கு வேண்டும், ஆனால் பாஸ்டரை ஆளுகை செய்கிற கமிட்டி இருக்கக்கூடாது. மூப்பர்கள் சங்கம் நமக்கு வேண்டும், ஆனால் ஆவியானவருக்கு இணங்கி போகிற மூப்பர்கள் சபையிலே இருக்க வேண்டும். கத்த தம்முடைய தீர்க்கதரிசிகளாய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆகவே பெர்கமோ சபையில் இருக்கிற மாதிரி, தியத்ராவில் இருக்கிற மாதிரி, சரதையில் இருக்கிற மாதிரி ஃபிலதெல்பியாவுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? கமிட்டி. இரு நம்ம ஒரு அரசாங்கத்துக்காக அதை வச்சுக்கொள்கிறோமே தவிர பாஸ்டரையோ ஆவியானவரையோ ஆளுகை செய்கிறவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுதான் லவோதிக்கியா. லவோதிக்கியா, லவோதிக்கியா என்றால் மக்கள் ஆட்சி. மக்கள் சபையை ஆளுவார்கள். அது மகாபெரிய தவறு. அது எதில் கொண்டு போய் விடும்னா, சபையில் இருக்கிற அனலை விரட்டி விடும், வெது வெதுப்பை கொண்டு வரும். ஸ்தோத்திரம், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். அப்படின்னா என்ன? நிறைய பேருக்கு இது என்ன, இந்த தீர்க்கதரிசன விளங்கலையே. இந்த லவோதிக்கியா பட்டணத்து பக்கத்தில் கொலோசை பட்டணமும் எராப்போலி என்ற 2 பட்டணம் இருந்தது. எராப்போலியில் வெந்நீர் ஊற்றுகள் ஏராளம் இருக்குமா? கொலோசையில் கதசனம் படிக்கிற போது விழிப்பாயிருங்க, நீங்கள் லவோதிக்கியாவை மாறிவிடக் கூடாது. இதில் 5 கண்டனங்களை சொல்லுகிறார். வேகமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 1900 அப்புறம், அதாவது 20வது நூற்றாண்டிலிருந்து இப்பொழுது 21வது நூற்றாண்டாகிய இந்த காலம்தான் உலகம் முழுவதும் இருக்கிற சகல சபைகளையும் எது பிடித்திருக்கிறது? லவோதிக்கியா பிடித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அதாவது மக்களாட்சி பிடித்திருக்கிறது. ஸ்தோத்திரம், ரொம்ப கவனமாக இருப்போம். நமக்கு ஆவியானுடைய ஆட்சி தான் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை பற்றி தேவனுடைய கண்டனம் என்ன தெரியுமா? நிர்பாக்கியம் உள்ளவன், அப்புறம் பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரனும், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க இந்த சபையின் நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ரிச் 17வது வசனம், நிர்பாக்கியம் உள்ளவன், அப்புறம் பரிதபிக்கப்படத்தவன், அப்புறம் தரித்திரனும், பூவர், அப்புறம் குருடனும், ஓ பிளைண்ட், அப்புறம் நிர்வாணியமா இருக்கிற நேக்கட். இப்படி பரிதாப நிலை இருக்கு, ஆனா உனக்கு அறிய தெரியல. அதான் லவோதிக்கியா. ஓ, இந்த பயங்கரங்களெல்லாம் நான் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு லவோதிக்கியாவின் பயங்கரமான அவலட்சணங்களை
உலக முழுவதிலும் பார்க்கிறான். இந்த ஐந்து பரிதாபம் உனக்குள்ள இருக்கு, ஆனால் நீயோ அதை அறியல. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஐஸ்வர்யவான் என்றும், நான் திரவிய சம்பனன் என்றும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் விசுவாச வார்த்தையின் பிரசங்கம் நமக்கு வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பூனையே பிடிக்க தெரியாதவனே, நீ ஆனையே பிடிச்சிருவேன்னு சொல்லி எட்டாத உன்னை இருக்கிறதாக வாக்கு பண்ணுவது இந்த லவோதிக்கியாவின் போதகங்கள். ஸ்தோத்ரியம். ரொம்ப விழிப்பாக தீர்க்கதரிசனம் படிக்கும்போது நடுங்கி ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும். இந்த உண்மை நிலையை நீ அறியாம நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாரு? ஐஸ்வர்யவான், அப்புறம் திரவிய சம்பன்னன், அப்புறம் எனக்கு ஒரு குறைவும். அதனால இப்ப நான் உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தாரேன். முதலாவது உன் கண்களுக்கு கலிக்கம், இதுதான் தரிசனம். கரங்களை பத்தி அல்லையா சொல்லுங்க. அந்த ஐசால் இந்த இமையிலே பூசப்பட்டால் அது ஒரு பச்சிலையிலே செய்யப்பட்ட ஒரு தைலம், ஒரு களிம்பு. அந்த ஐசால்வை இந்த குருட்டு கண் மேல தடவிட்டா இதுவரை பார்க்காத கண் இனி என்ன செய்ய போகுது? பார்க்க போகுது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் முதலாவது தரிசன கண்களை உடையவர்களாய் மாறுங்கள். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பட்டணத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, லவோதிக்கியாவே முதலாவது உனக்கு என்ன வேண்டும்? தரிசனம். உன் கண்களுக்கு என்ன வேண்டும்? கலிக்கம். அடுத்தபடியாக நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரம், நீதியுள்ள வாழ்க்கை. இந்த செய்தியை கேட்கிற நீங்க நீதியுள்ள வாழ்க்கை விரும்புறீங்களா? அப்படியான லவோதிக்கியாவுக்கு ஒரு மீட்பு உண்டு. கரங்களை பற்றி ஒரு அல்லையா சொல்லுங்க. நானும் நீங்களும் யார மாதிரி வாழ ஆசைப்படணும்? அவரை இவரையும் போல இல்ல, இயேசுவை போல நீதியாய் வாழ ஆசைப்படணும். உனக்கு நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், அதுதான் விசுவாசம். விசுவாசி எப்படி வாழணும்? விசுவாசத்தில். ஊழியம் எப்படி நடத்தப்படணும் சொல்லுங்களே? விசுவாசத்தில். ஆமா, விசுவாசத்தில், விசுவாசத்தில். இந்த தீர்க்கதரிசனங்களை விளங்கி கொண்டு அப்படியே உலகத்தில் இருக்கிற சபைகளை பாருங்க. நம்முடைய கண்கள் கண்ணீரால் எரேமியாவை போல அழுது ஜெபிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஐயோ, அநேகர் லவோதிக்கியாவாக இருந்து கொண்டு அவர்களை போலவே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஆண்டவரே முதலாவதுங்களுக்கு என்ன தாருங்க? கண்ணுக்கு கலிக்கம் போட்டு தரிசனத்தை பார்க்கக்கூடிய கிருபையை தாருங்க. இரண்டாவது, நான் அவர்களை இவர்களை போலல்ல, நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், இயேசுவின் நீதியை நான் அணிந்து கொள்ளணுங்கிற வாஞ்சையை பெற்றுக்கொள்ளுங்க. மூன்றாவது, நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன், அதுதான் விசுவாசம். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்ட விசுவாசம். இந்த மூன்றும் உனக்கு கிடைத்தால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. முதலாவது நீங்கள் பார்க்கிற போது வெளிப்படுத்தே ஏழு குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே கத்தர் உலாவுகிறார், சபையின் நடுவிலே உலாவுகிறார். இப்பொழுது வெளிப்படுத்தல் 3:20 லவோதிக்கியா சபைக்கின் கதவுக்கு வெளியே இருந்து கொண்டு கதவை தட்டுகிறார். இதோ வாசல் படிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். இப்பொழுது இந்த செய்தியை கேட்கிற, படிப்பை கேட்கிற நீங்க சொல்லணும், ஆண்டவரே கதவை திறக்கிறேன், எனக்குள்ளே வாருங்க. கூப்பிடுவீங்களா? எத்தனை பேர் கூப்பிடுவீங்க? கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே எழுமி நிற்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, அப்படியே கைகளை அசைத்து அப்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா வாருங்க, எனக்குள்ளே வாருங்க. உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. வாரும் தூய அழைப்போம் ஆவியானவரை. ரபலதொது மிகந்தரபரி பபலபு சந்தரலபா, என்னை நீரைத்து
நீராளுகை செய்ய நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் ஆண்டவரை அழைக்கிறீர்கள்? கரங்களை தட்டி அந்நிய பாசையில் செபியுங்கள். நல்ல பிதாவே, சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிற எங்கள் தேவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு சபைகளுக்கு போதிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் எல்லோரையும் பிலதெல்பியாவாக 100% தகுதிப்படுத்தி கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளும்படி இந்த ராத்திரிகளிலே ஆயத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவனுடைய அபிஷேகம் நிரம்பி வழிவதாக. அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசைகட்டு போக மாட்டார்கள். அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.